இயற்கையே இறைவன், தாவரங்களே தெய்வங்கள். அந்த கோட்பாட்டில் தான் இயற்கை சார்ந்த வாழ்வியலை எல்லாத்துக்கும் சொல்லணும், அது விருப்பப்பட்டவங்க அதை தேடி எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறக்காகத்தான் நாங்கள் இந்த பதிவுகளெல்லாம் வெளியிடுறோம். இதில் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து இந்த தென்னை வனம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். அதில் வந்து இப்போ நேற்று நாங்கள் போயிருந்து வந்து கடம்பூர் பகுதி போயிருந்தோம், கடம்பூர் தாளவாடி அந்த பகுதிகளுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து நல்ல மழை பெஞ்சுது. மழை பெஞ்ச போது அடர்ந்த வனத்திலேருந்து வரக்கூடிய அந்த நல்ல செந்தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த செந்தண்ணியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எதுக்காக அப்படின்னா, அந்த அடர்ந்த வனங்களிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணியில் வந்து ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடியது வரும். அதை பல கழிவுகளிலிருந்து வரக்கூடியதாக இருக்கலாம், பறவைகளினுடைய எச்சங்களிலிருந்து வரக்கூடியதாக இருக்கலாம், தாவரங்களினுடைய வேர்கள் இலை தலை அதெல்லாம் சேர்ந்து ஹியூமஸ் அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து வரக்கூடியதாக இருக்கலாம். அதனுடைய அந்த சாரம் முழுசுமாக அந்த தண்ணியில் வரும். அதை கொண்டு வந்து இங்கே நாம் நம்ம இடத்துக்கு டெவலப் பண்ணி அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறத கொடுக்கணும், நிறையா நுண்ணுயிர்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி சொல்லும்போது அது என்ன சொல்கிறாங்கன்னா, நாலஞ்சு வேலைகளே ஒவ்வொரு வேலையும் செய்யக்கூடிய பல நுண்ணுயிர்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து வேர் வளர்ச்சி தோண்டக்கூடியதாக இருக்குது, இன்னொன்று வந்து இலை தலைகளை அதிகமாக உருவாக்கக்கூடியது, அந்த கிளைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்குது, இன்னொன்று பூ பூக்க வைக்கி பூவிலிருந்து பிஞ்சு உருவாக்குறதுக்கு ஒரு நுண்ணுயிர் வேலை செய்யும், அதிலிருந்து பழங்கள் அல்லது ஏதாவது கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லைங்க, காய்கனிகள் கிடைக்கக்கூடிய பொருட்களினுடைய சுவையை கூட்டுவதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வகை வகையான நுண்ணுயிர்கள் இருக்குன்னா, இது எல்லாமே அடர்ந்த காடுகளில் அடர்ந்த இடங்களிலிருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான இந்த இலைதலை சருகுகள் பூக்கள் பழங்கள் அதெல்லாம் விழுந்து நசிஞ்சு அதுகெல்லாம் மக்கி போய் அது கூட பறவை எச்சங்கள் இதெல்லாமே சேர்ந்து அந்த அடர்ந்த வனங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க நுண்ணுயிர்களை சேகரிச்சுட்டு வந்திருக்கிறோம். தண்ணீர் வழியாக தண்ணீர் செந்தனியாக வரும்போது அதில் கலந்து வரும் அப்படிங்கிறதுக்காக சேகரிச்சுட்டு வந்திருக்கிறோம். இதுகளை இங்கே வச்சு எப்படி டெவலப் பண்ணோம்னா, ஒரு நுண்ணுயிர் நல்லா பெருகணும் அல்லது நல்லா ஆற்றலோடு இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நாலு வகையான இனிப்புகளை சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒன்று வந்து ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இனிப்பு, அது வந்து எல்லா பழங்களும் போடலாம். என்ன ஒன்றே ஒன்று தவிர்க்க வேண்டியது அந்த சிட்ரஸ் வகைன்னு சொல்லக்கூடிய அந்த சிட்ரஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க, சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய சிட்ரஸ் வகை பழங்கள், அதாவது ஆரஞ்சு எலுமிச்சை இது கொழுமிச்சை அந்த மாதிரி நன்னை இது நாரத்தை அந்த மாதிரி ரகங்களை சேர்த்துறத தவிர்க்கணும். அது வேறு விதமாக வேணால் நாம் தயார் பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போ இங்கே வந்து நாங்கள் இப்போ கிடைச்சதில் வந்து பழங்கள் இன்னும் நிறைய சேர்த்த போகிறோம். பழங்களில் பச்சை வாழைப்பழம்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை நாடன் பழம் வச்சுருக்கிறோம். கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக நாங்கள் கரும்பிவே இங்கே கரும்பு தோட்டத்தில் இருக்கிறதுனால கரும்பிவே தட்டி வச்சுருக்கிறோம். இளநீர் வச்சுருக்கிறோம். இது வந்து அது ஃப்ரக்டோஸ் அப்படின்னாக்கா இது வந்து சுக்ரோஸ் அந்த கரும்புலேருந்து கிடைக்கக்கூடியது. இளநீர் வந்து குளுக்கோஸ், இன்னும் சேர்த்தாது இன்னும் பால் கறக்கலைங்கிறதுனால பால் சேர்த்துல அந்த இடத்துல இந்த கால்நடை அந்த இதில் தான் இருக்கிறோம், அங்கே தான் இது டெவலப் பண்ண போகிறோம். இதுகளெல்லாம் நாம் அதுக்குள்ளே கலந்துடுறோம். கலந்துற போது என்னாகும் அப்படின்னா, அந்த இனிப்பு வகைகளை வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு இனிப்புக்கும் ஒவ்வொரு வகையான நுண்ணுயிர் டெவலப் ஆகிட்டே இருக்குது, பெருகிட்டே இருக்குது அல்லது வீரியம் அடைஞ்சிட்டே இருக்குது. அதை வந்து மறுபடி நாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு 20 நாள் 30 நாள் வச்சுருந்து அதை வந்து வேணும்னா களை களை கூட்டுகிட்டே இருக்கலாம், இடமாக இடமாக வளமாக சுற்றி சுற்றி களை கூட்டுகிட்டே இருக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, அது பெருகிட்டே தான் இருக்க போகுது. அந்த மாதிரி பெருக்கிட்டு அதை வந்து நம்ம பாசன நீரில் கலந்து பாசனம் பண்ணுறதுங்கிறத இதில் மெயினாக முக்கியமான நோக்கம். இதில் வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து அந்த ஜப்பான்காரர் என்ன பண்ணார்னா, அடர்ந்த வனங்களில் போய் அந்த ஹியூமஸ் சேகரித்து வந்து இந்த பழக்க இந்த இனிப்பு வகைகளை கொடுத்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நீங்கள் நிறையா இஎம்னு நிறைய பக்கம் பேசியிருக்கிறாங்க, அதை கேட்டிருப்பீங்க. இஎம் வந்து இங்கே தயார் பண்ணுறதுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து பழக்கழிவுகளிலிருந்து தயார் பண்ணுறது மட்டும்தான் இஎம்னு நினச்சிட்ருக்குறாங்க. அது கூட சேர்க்க வேண்டியது அந்த அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க நுண்ணுயிர்களை சேர்த்தணும். அது வந்து மலையடிவாரத்தில் தண்ணியில் எடுத்தால் தண்ணியில் அதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த மலையிலிருந்து அந்த தண்ணீரை சேகரித்து வந்திருக்கிறோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 லிட்டருக்கு மேலே இருக்குது, 50 லிட்டருக்காட்டு இருக்குது. அதில் வந்து இளநீர் கலக்க போகிற இப்போ அந்த சுக்ரோஸ்க்காக இளநீருங்கிறது வந்து குளுக்கோஸு, சுக்ரோஸ்க்காக கரும்பு அந்த கரும்பிவே வெட்டி தட்டி போட போகிறோம். பழக்கழிவுகளுக்கு பூமா இந்த பச்சை வாழைப்பழம் சேகரிச்சு இன்னும் பழங்கள் எங்கள்
தோட்டத்துலேயே பழுக்கும்போது அதையே இது கூட சேர்த்த போகிறோம். அரிசாணி பழம் சேர்த்தலாம், பப்பாளி பழம் சேர்த்தலாம், அந்த மாதிரி பல வகைகள் நீங்கள் அது நல்ல பழம் தான் சேர்த்தணுங்கிறது இல்லை, இது கொஞ்சம் நல்ல பழமாகவே சேர்த்துறோம். நல்ல பழங்கள் தான், கொஞ்சம் அழுகிற சூழ்நிலையில் இருக்கிற பழங்கள் கூட ரொம்ப அழுகி போனது வேண்டாம், கொஞ்சம் அந்த நல்ல கனிந்த பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பழங்களை சேர்த்தலாம். அந்த மாதிரி சேர்த்தி இந்த நுண்ணுயிரை வந்து இங்கேயே பெருக வச்சு அதனோட வீரியத்தை கூட்டி அதை வந்து பாசன நீரில் கலந்தோ அல்லது இதுவே தெளிப்பாக பயன்படுத்தியோ நாம் இதுகளெல்லாம் மக்க வைக்கிறதுக்கெல்லாம் தெளிப்பாக கூட பயன்படுத்திக்கலாம். இந்த வகையில் செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக போடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மிக சுருக்கமாக வேகமாக சொல்லியிருக்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கேள்விகளாக இருந்தால் எங்கள் தொலைபேசி என்னை கூப்பிட்டு கேளுங்கள், இன்னும் விரிவாக பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால் இந்த அளவில் நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன், இதை செஞ்சிடலாம். அப்படியே நான் வந்து அது காட்டிடுறேன். முழுசாக கொடுத்தாம அந்த சிதைச்சு தட்டி கொடுத்துறான். அதே மாதிரி பழங்களை கூட கரைச்சுடுவாங்க அப்படிங்கிறதால ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த பழங்களை தொழில் போட்டிங்கன்னா குளிக்காமல் போட்டால் அந்த நுண்ணுயிரிகள் செழிக்கத்தான் போகுது. இன்னும் கொஞ்சம் நாம் வந்து ரொம்பவும் அதுக்கு ரொம்ப ஊட்டி விட்டோமா செய்யல, அதுக்காக வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக இந்த பழங்கள் இதில் சார்ந்துருக்கோம். இன்னும் லாக்டோஸ்க்காக நாங்கள் வந்து பாலோ தயிரோ கலப்பில் அந்த அந்த வகையில் அதுக்கு ஜீரோ சாயங்காலம் கலந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கலந்துட்டு இன்னும் இப்போ நிறைய பழங்கள் அரிசன் பழம், அந்த பூவன் பழம், பப்பாளி பழம், இந்த மாதிரி பழங்களையும் கலக்க போகிறோம். எல்லாம் கலந்து 15-20 வரைக்கும் வச்சுருக்கும்போது அந்த நுண்ணுயிர்கள் டெவலப் ஆகிக்கு நல்லா வீரியம் அடைஞ்சிக்கு. அதுக்கு வந்து அப்புறம் நாம் வந்து பாசன நீர்லேயோ அல்லது தெளிப்பு நீர்லேயோ நாம் பயன்படுத்தி இது இதுகளை மக்க வைக்கிறதுக்கு, அதாவது குப்பைகளை மக்க வைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இப்போ இது சொல்கிறாங்க இல்லைங்களா வேஸ்ட்டு டீகம்போசர், அந்த மாதிரி பர்பஸ் கூட பயன்படுத்தலாம். அப்போ பயன்படுத்தும் போது என்ன பண்ணலாமோ ஒரு நாட்டு மாடு வச்சுருக்குறாங்க, நாட்டு மாடு கொஞ்சம் சிறுநீர்னா அந்த பர்பஸ் அது சால்வ் ஆயிரும். இந்த நுண்ணுயிர்களும் இருக்குது அங்கே வந்து மக்கும் தன்மை கூடும் இப்படிங்கிறதெல்லாம் வேகமாக சொல்லிட்டேன். நீங்கள் யாரும் சங்கடமாக இருக்கிறவங்க வந்து என்னை வந்து தொலைபேசி கூப்பிட்டு கேட்டுக்குங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.